கவுண்டன் ஆகஸ்ட் நலபாகம். நம்ம இன்னைக்கு புதுவிதமான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஆறி போச்சுனாலும் உங்களுக்கு ட்ரையாக ரொட்டி மாதிரி போகாது, ஊத்தப்பம் மாதிரியே இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒன்று பிச்சு காமிக்கிறேன். ஜவ்வரிசி போட்டிருக்கேன், ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு நான் வந்து மாவடு இஞ்சி குழம்பு வச்சுருக்கேன். இது காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ராகி மாவு, கேழ்வரகு மாவு 1 கப்பு, அரிசி மாவு. ரொட்டிக்கெல்லாம் வறுத்த அரிசி மாவு தான் நல்லாயிருக்கும். வறுக்காத மாவாக இருந்தால் கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஆயிரும். ரெண்டும் ஈக்குவல் அளவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப்பு. தேங்காய்ப்பு கொஞ்சம், தேங்காய்ப்பு வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. பச்சை மிளகாய் 1 மிளகாய். உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணும்னா 2 மிளகாய் எடுத்துக்கோங்க. வெங்காயம் 1 பெரிய வெங்காயம், 1 கேரட், மல்லித்தழை. இது தேவையான அளவுக்கு உப்பு. சீனி வந்து 1 கால் டீஸ்பூன் போடுறேன், அப்போ தான் ருசி இருக்கும் ரொட்டிக்கு. இது வந்து 1/2 கப்பு ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். சரியாக ஊறலைன்னா உங்களுக்கு ரொட்டி சுட்டு சாப்பிடும்போது பல்லில் அந்த ஜவ்வரிசி ஒட்டும். ஒன்று, இது மாவு ஜவ்வரிசி, இது வந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். பாயாசத்துக்கு வைக்கிற அந்த சிறு ஜவ்வரிசி, கண்ணாடி ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு 8 மணி நேரம் ஊறணும். அப்படி இல்லாட்டி வறுத்துட்டு 1-2 மணி நேரம் ஊற வைக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கின்றோம். மாவு ரெடி, ரொட்டியாக தட்டிடுறாங்கமே. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொட்டி ரெடி. ஃபுல் ராகி மாவும் போட்டோம்னா கொஞ்சம் ஆறி போச்சுன்னா ட்ரை ஆயிரும். கொஞ்சம் அரிசி மாவு போடையில் கிறிஸ்பியாக இருக்கும். வறுத்த அரிசி மாவு போடுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.